ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது பக்தி மகோத்சவம் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் பக்தி மகோத்சவம் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், குறிப்பாக ஆன்மீகத்தன்மா ஜோதிட சம்பந்தமாக. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுது. பொதுவாக இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரக பயிற்சி அப்படின்னு சொன்னால் அந்த கிரகங்களுடைய ஒரு இடத்துலேருந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு இடம் மாறுறதுக்கு, இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு கிரக பிரயற்சின்னு பேர். இந்த மாற்றம் என்பது நிறைய மாற்றங்களை தன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவோம். இந்த 9 கிரகங்களில் நம்ம பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. ஒன்று சனி பெயர்ச்சி, அடுத்தது குரு பெயர்ச்சி, அதுக்கடுத்தது ராகு கேது பெயர்ச்சி. இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி, குரு அப்படிங்கிறவர் பார்த்துட்டு அப்படின்னா அவருக்கு பல நாமங்கள் சொல்வது உண்டு. பிரகஸ்பதினு சொல்லுவார், அவர் நவக்கிரக நாயகராக இருக்கக்கூடியவர். இந்த நவக்கிரகத்தில் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய யானை வாகனத்தை கொண்டவர் தான் குரு பகவான். இந்த குரு பகவான் ஒரு ராசி 30 டிகிரி, 30 பாகைன்னு சொல்லுவார். அந்த 30 பாகையில் 1 வருஷ காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி பண்ணுவார். இப்படி அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி செய்யக்கூடிய இந்த குரு பகவான், அவருக்கு காரகத்துவ பெயர்கள் உண்டு. புத்திரகாரகன், சுபகாரகன், தெய்வகாரகன், யோககாரகன் போன்ற காரக பெயரும் உண்டு. குரு பகவான் வந்து பார்த்துட்டேன்னா அவர் பார்த்தார் அப்படின்னா அவருக்கு கோடி நன்மையா, அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு வீடு வேணும், குருவுடைய அந்த பாவம் நன்னாக இருந்தால் தான் வீடு கிடைக்கும். ஒருத்தருக்கு குழந்தை, குரு பகவான் நன்னாக இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண விஷயங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு குரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகும் பொழுது அந்த பெயர்ச்சியில் சில பல பலன்கள் நம்ம பார்க்கறது உண்டு. அந்த பெயர்ச்சியாகி அவர் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் மெதுவாக 4 மாதம் போவார். உதாரணத்துக்கு இப்போ தனுர்ராசியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதில் மூலம் பூராடம் உத்திராடம், அதுக்கப்புறம் அடுத்த மகர ராசிக்கு போகும்போது அடுத்த பெயர்ச்சி வந்துடுறது. எப்பவுமே ஒரு பெயர்ச்சிக்கு முன்னாடியே 3 மாதங்களுக்கு முன்னாடியே வித்தியாசங்கள் நமக்கு தெரிஞ்சுடுறது. சனி பெயர்ச்சிக்கு முன்னாடியே 6 மாதங்கள். நிறையா பேர் கேட்குறது உண்டு, சார் எனக்கு பெயர்ச்சியுடைய பலன்கள் கிடைக்காத. அந்த பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி 3 மாதங்கள் என்ன மாற்றங்கள் இருக்கோ அதனுடைய ஆதிக்கம்தான் அடுத்த 1 வருஷங்குள்ளே இருக்கும். குரு பகவானுக்கு பார்வை 5, 7, 9 இடம்னு சொல்லுவான். இப்போ குரு பகவான் தனுர் ராசிக்கு வந்துட்டார் இல்லையா, அவர் எந்தெந்த ராசியை பார்ப்பார்? மேஷ ராசியை பார்ப்பார், மிதுன ராசியை பார்க்கறது உண்டு, 9வது ராசியாக சிம்ம ராசியை பார்ப்பார். மேஷராசி, மிதுனோ, சிம்மம், 5, 7, 9 பார்வையை கொண்ட குரு பகவான் இந்த 3 ராசிகள். இந்த குரு பகவான் பார்வையிடக்கூடிய இந்த ராசியில் ரொம்ப விசேஷம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டேன்னா, ரொம்ப விசேஷமானது மிதுனம். ஏன்னா 7வது பார்வைன்னு சொல்லுவாள், அதில் புனர்பூச நட்சத்திரம். அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய ஸ்வய நட்சத்திரம், ஏன்னா புனர்பூசத்துக்கு அதிபதி குரு பகவான். அப்படி பார்க்கும்போது அது யோகமாக வர்றது. யோகக்காரகன்னு சொன்னோம்லையே, அது இந்த இடத்துல பலிதமாயிடுது. ஆக குரு பகவானுக்கு இவ்வளோ விசேஷங்கள் உண்டு. அப்போது சார் குரு பகவான் விசேஷம் கொண்டவர், ஆனால் குரு பார்த்துட்டார், சரி பார்க்காத ராசிக்கு, சரியில்லாத ராசிக்கு என்ன பண்ணுவா அப்படி கேட்டால், அதற்கு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஹோரை அல்லது வியாழக்கிழமை போய் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வேண்டிக்கணும்.
நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வேண்டிக்கணும். இந்த குரு பகவானுக்கு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ குரு பயிற்சி ஆகிடுத்து, நான் ஒன்றுமே பண்ணல, நான் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா, குரு பயிற்சிக்கு முன்னாடி 15 நாள், பின்னாடி 15 நாளைக்குள்ள நம்ம கோயிலில் போய் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணிட்டால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னா ஆலங்குடிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம், திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப சிவம். சார், பஞ்சாங்க பிரகாரம் குரு பயிற்சி ஒவ்வொரு பஞ்சாங்கத்தில் விதமாக கொடுத்துருக்கேன். குரு பயிற்சி என்றைக்கு ஆலங்குடியில் நடக்கிறதோ அன்றைக்கி குரு பயிற்சியாக பிராதானியமாக எடுக்கப்படுறதுண்டு. ஒவ்வொரு பஞ்சாங்கத்தில் கொஞ்சம் நாள் பட வித்தியாசம் இருக்குமே தவிர பலாபலன்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கக்கூடியதாக அமையுது. கிரகங்களில் யோகநாயகனாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி, அதற்குண்டான விசேஷங்கள், எந்த ராசிக்கு சரியிருக்கிறதோ அந்த ராசிக்கு மேன்மையும், ராசிக்கு சரியில்லாத நபர்கள் குரு பகவானுக்கு பிராயஷ்சித்தம் செய்வது விசேஷம். வேறு எது குருவுக்கு பலத்தை கொடுக்கும்? குலதெய்வ வழிபாடு பலத்தை கொடுக்கும். வேறு எது குருவுக்கு வலுவை கொடுக்கும்? தான தர்மம் பண்ணுறது வலுவை கொடுக்கும். கோயில் காரியங்கள் பண்ணுறது விசேஷத்தை கொடுக்கும். குருமார்களை வணங்கிறது விசேஷத்தை கொடுக்கும். பக்தியை பிரச்சாரம் பண்ணுறது விசேஷத்தை கொடுக்கும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் மேன்மை பெறத்துக்குண்டான அற்புதமான வழிமுறைகள். அவ்வளவு விசேஷங்கள் இந்த குரு பகவான்கிட்ட இருக்குது. அப்பேற்பட்ட பயிற்சியான இந்த காலகட்டத்தை குரு பார்ப்பதை கோடி நன்மையாக எடுத்துக்கொண்டு, குரு சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த காலத்தை துரிதமாக பயன்படுத்தி வெற்றியடையுமா, குரு கொஞ்சம் சரியில்லாத இந்த காலத்தில் குரு பகவானை மனப்பூர்வமாக வேண்டி அடுத்து வரக்கூடிய சரியான காலகட்டத்தில் 100% வெற்றியாகிறதுக்கு பிரார்த்தனை செய்து வழிபட்டோம்னா நிச்சயம் குரு பயிற்சி ஒரு வெற்றிகரமான பயிற்சியாக அமையும். சொல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலா ரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.